வெல்கம் டு முத்தமிழ் சமையல் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஈஸியான சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம் மசாலா தேங்காய் சட்னி இது எங்கள் வீட்டில் நாங்கள் கடப்பான்னு சொல்லுவோம் இது என்னோடய அம்மாவுடைய ரெசிபி தான் ஆக்சுவலாக நம்ம யூஸ்வலாக பண்ணுற தேங்காய் சட்னி மாதிரியே தான் ஆனால் கூட வந்து நம்ம கொஞ்சம் கரம் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்து பண்ணுறதுனால நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நான் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன் செக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெயை கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க அப்புறம் சின்னதாக வந்து பிரியாணி இலை கொஞ்சம் கல்பாசி ஒரு கால் இன்ச்சு பட்டை கால் டீஸ்பூன் சோம்பு அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் நான் இங்கே வந்து கால் கப்பு தான் தேங்காய் எடுத்துருக்கேன் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ரொம்ப வந்து மசாலா ஐட்டம் போட்டிங்கன்னா மசாலா ஹெவியாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் கூடவே வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து வெங்காயம் வந்து லைட்டாக வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க காரம் வேணும்னா நீங்கள் இன்னொரு பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு ஸ்லைஸ் ஆட் பண்ணிங்கன்னா போதும் ரொம்ப ஜாஸ்தி ஆட் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கும் அதனால் ஒரு ஸ்லைஸ் போட்டிங்கன்னா போகும் தக்காளி சாஃப்டானதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுட்டு வதங்கினதுக்கப்புறம் ஒரு கால் கப்பு தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை இதோட சேர்த்து அப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்து மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப சட்னி மைய வேண்டாம் தேங்காய் சட்னி பதத்துக்கு அரைச்சா போதும் இப்போ அரைச்ச சட்னி கூட ஒரு அரை இருந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஏன்னா இதை கொதிக்க விடணும் இப்போது கொதிக்க விடுறதுக்கு தாளிச்சிக்கலாம் பேனில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் கடுகு உளுத்த மருப்பு சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே சட்னியில் வந்து தண்ணி உப்பெல்லாம் ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் தண்ணியாக தான் கொதிச்சதுக்கப்புறம் கெட்டியாகும் அதனால் தண்ணி பத்தரைனா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்திரனா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான மசாலா தேங்காய் சட்னி ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்